சார், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. பயமா இருக்கு சார், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. ஹலோ விக்டர். ஹலோ சொல்றா ராகுல், என்ன மேட்டர்? நம்ம ஹீரோட படம் booking நாளைக்கு ஓபன் ஆகுதுடா. நீ தான் இப்படி ஹெல்ப் பண்ணனும். தான் என்னடா பண்ணனும்? வழக்கம் போல வீட்ல ஏதாவது போய் சொல்லி ஒரு 500 ரூபாய் தேத்திட்டு வா. நான் டிக்கெட் புக் பண்ணி தரேன். டேய், எங்க வீட்ல படம்லாம் பார்க்க அலோ பண்ண மாட்டாங்கடா. படம் பார்க்க காசு கேட்டா வெளாசுவாங்க. நீ எப்போ ஒரு போய் சொல்லுவே ஸ்கூல்ல ஸ்பெஷல் டொனேஷன் ட்ட அப்படி ஏதாவது சொல்லு. போய் சொல்ல கூடாது நினைச்சிருக்கேன்டா. அது பாவம், தெரிஞ்சிட்டே சொல்றது ரொம்ப தப்பு. நான் பாரு, நீ உண்மையா சொல்லு இல்ல போய் சொல்லு, ஐ டோன்ட் கேர். நீ நாளைக்கு காசோட வர. ஓகேடா, நான் ஏதாச்சும் சொல்லி சமாளிக்கிறேன். சரி பை. கஷ்டப்படுகிற ஒரு ஏழைக்கு பயன்படுத்தும். ஷோ இல்லப்பா, ஒன்றும் இல்லைம்மா, காலேஜ் படிக்கட்டில் தடுக்கி விழுந்துட்டேன். எதுக்கு தம்பி போய் சொல்கிறீங்க? அம்மா, இவன் இவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தேட்டரில் படம் பார்க்க போயிருக்கான். அங்கே ரெண்டு குரூப்புக்கு இடையில செம சண்டை, நடுவில் பாவம் அப்பாவே இவன் மாட்டிக்கிட்டான். அங்கே ஒரே இருந்த அடிதடியில் இவனுக்கு ரொம்ப அடிபட்டுச்சு. நான் தான் இவனை அங்கே வந்து கூட்டிகிட்டு வந்தேன். ஐயோ என்னப்பா, இன்னைக்கு காலேஜ் இல்லையா? லீவா? சாரிம்மா. தம்பி, போய் சொல்கிறதுங்கிறது கடவுளுக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம். இப்போ பாரு, நீ உங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லி போய் எவ்வளோ பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்ட. நான் மட்டும் அங்கே வரலன்னா உன் நிலைமை என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாரு. ஏற்கனவே இந்த கேஸில் 4 பேர் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது பெரிய போலீஸ் கேஸாக வேறு ஆயிடுச்சு. ஏதோ இவன் நமக்கு தெரிஞ்ச பையனாக இருக்கிறானேன்னு சொல்லிட்டு இவனை பார்த்ததுனால சட்டுன்னு உள்ளே புகுந்து வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டேன். தம்பி, சின்ன வயசில் இந்த மற்ற பசங்க சொல்கிற பேச்செல்லாத்தையும் கேட்டு இப்படி தப்பான வழியில் நடக்கக்கூடாது. அம்மா அப்பா சொல்கிற பேச்சை கேட்டு நடக்கணும். காலேஜ் பசங்க நீங்கள் கடவுளுக்காக துணிச்சலாக நடக்கணும். இப்படி தவறான வழியிலலாம் போகக்கூடாது, சரியா? சரி சார, தேங்க்யூ. சே, பப்ளிக்கில் போய் அடி வாங்கிட்டேன். அம்மா ரொம்ப கஷ்டம் கொடுத்துறேன். இனிமேல் இந்த பாலா பொண்ணை போய் சொல்லவே கூடாது. கஷ்டப்பட்டு காசு வேறு அரேஞ்ச் பண்ணுறாங்க. யேசுப்பா, என்னை மன்னிச்சிருங்க. என்ன விக்டர், உன்னுடைய படிப்பு கிராஃப் எல்லாம் ரொம்ப கீழே போயிட்டுருக்கு. அடிக்கடி கிளாஸில் வேற காணாமல் போய்ட்டு என்னதான் ஆச்சு? அது ஒன்றும் இல்லை சார், அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணோம், வீட்டில் வேலை. அதுதான் சார், வேறு டைம் தான் கிடைக்க மாட்டேங்குது சார். இதை பாரு விக்டர், உனக்கு அட்டண்டன்ஸ் ரொம்ப கம்மியானதுனால ஒன்று எக்ஸாமே எழுத விடக்கூடாதுன்னு தான் பிரின்சிபல் சொல்கிறாரு. உன் குடும்பம் எனக்கு நல்லா தெரியும், அதனால் உன்னுடைய நிலைமை எடுத்து சொல்லி அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கேன். சி, ஐ கேனாட் ஹெல்ப் ஆல் த டைம், ஓகே? நீ ஒழுங்காக கிளாஸுக்கு வந்து படிக்கிற வழியை பாரு. கண்டிப்பாக சார், நான் இனிமேல் ஒழுங்காக படிக்கிறேன் சார். வைங்க சார், ப்ளீஸ் சார். நம்ம வந்து பெற்றோரை கனம் பண்ணணும், அவங்க சொல்கிறத கேட்கணும். இதெல்லாம் நமக்கு பைபிள் சொல்லுது. அது உனக்கு தெரியாதது இல்லை. அதே நேரத்தில் நம்மளுடைய கடமைகளையும் நம்ம தவறக்கூடாது, சரியாப்பா? சரி, ஓகே. சே, இந்த பசங்களோட போய் கிளாஸ் கட் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு. மார்க்கும் போச்சு, மனமும் போச்சு. இனி கிளாஸ்லாம் கட் பண்ணாமல் நல்லா படிக்கணும். நல்ல வேலை நான் சொன்ன பொய்ய ப்ரொஃபஸர் நம்பிட்டார். கடவுளே, என்னை மன்னிச்சிருங்க. இனிமேல் நான் பொய்யே சொல்ல மாட்டேன். விக்டர், உங்கள் ரிப்போர்ட்லாம் பார்த்தேன். உங்களுக்கு ஆல்கஹால் பழக்கம் உண்டா? இல்லையே. ரொம்ப லோ குவாலிட்டி ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும். அப்படி ஏதாவது பழக்கம் இருந்தா அதெல்லாம் உடனே ஸ்டாப் பண்ணிருங்க. நோனா, அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல டாக்டர். விக்டர், டாக்டர் கிட்டயும் கடவுள் கிட்டயும் போய் சொல்லவே முடியாது. ஏன்னா டாக்டர்ஸ் உங்க ரிப்போர்ட்டை பார்த்து கண்டுபிடிச்சிடுவாங்க. கடவுள்
உங்க ஹார்ட்ட பாத்தே கண்டுபிடிச்சிருவாரு. அது வந்து டாக்டர் அம்மா கிட்ட சொல்லாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்ப கம்பல் பண்ணுவாங்க. அப்ப மட்டும் ஐ நோ சி திஸ் இஸ் நாட் எ குட் பிராக்டிஸ். நீங்க கிறிஸ்டியன் தானே? நான் சொல்லணுமா என்ன? ஒரு தப்பை மறைக்க இன்னொரு தப்பு, அதை மறைக்க இன்னொரு தப்புன்னு லைஃப் வீணாக போயிடும். இது படிக்க வேண்டிய வயசு. மனசை அலைய விட்டு வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க. கண்டிப்பாக டாக்டர், ஐ எம் வெரி சாரி. மன்னிப்பை ஏன் என்கிட்ட கேட்குறீங்க? கடவுள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் எல்லாம் வச்சுக்காதீங்க. நான் உங்கள் அம்மா கிட்ட இப்போ சொல்லலை. பாவம், அவங்கள பார்த்தாலே பாவமாக இருக்கு. ஓகே, டேக் கேர். டாக்டர் ஏதாச்சும் மெடிசன்ஸ்? ஆ, அதெல்லாம் ஐ ஹவ் ப்ரிஸ்கிரைப். டயட்டீஷியனை போய் பாருங்க, அவங்க என்ன சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஃபாலோ யுவர் டயட் ஸ்ட்ரிக்ட்லி. கண்டிப்பாக டாக்டர், தேங்க்யூ. சே, வாட் அ ஷேம். இயேசுவே, இவ்வளவோ பாவம் பண்ணிட்டு வந்து இங்கே நிற்கிறேன். இனிமே அந்த பொய் பக்கம் நான் தலை கூட வச்சு படுக்க மாட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. சொல்றா ராகுல், என்ன விஷயம்? விக்டர், நம்ம அடுத்த வாரம் பிளான் பண்ணிருக்க அவுட்டிங்ல கலக்கணும். பரத் எல்லா உதவியும் செய்வான். டேய், செலவு எவ்வளவுடா ஆகும்? எவ்வளவு ஆனா என்னடா, நம்ம என்ன அடிக்கடியா போறோம்? ஏதோ வருஷத்துல ஒரு வாட்டி தான் போறோம். மூணு நாள் ஜாலியா ஊர் சுத்திட்டு வரலாம். ஊர் சுற்றுறது போகணும்னு நினச்சா ஜாலியாக தான் இருக்குது. ஆனால் வீட்டில் திருப்பியும் போய் சொல்லணுன்ற யோசிக்கும் போது கஷ்டமாக இருக்குடா. டே, காலேஜ் லைஃப்லலாம் இது சகஜம்டா. அவன் லட்சக்கணக்கில் போய் சொல்லி வாங்குறான். நாம் அப்படியா மேக்ஸிமம் 4,000-5,000 ரூபாய் தான் செலவு பண்ண போகிறோம், அவ்வளோதான். டே, அது பெரிய பண்ணுண்டா எங்களுக்கு. ஆ, நாங்கள் மட்டும் நான் பணம் அடிக்கிற மிஷின் நான் வச்சுக்கிறோம். நல்ல வேலை கிடைச்சதுக்கப்புறம் நம்ம பேரண்ட்ஸ்க்கு பல மடங்காக திருப்பி கொடுத்துட போகிறோம். ஆனாலும் பொய் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன்டா. ஏய், நீ வரலன்னா சொல்லு, நான் வேற யாராவது சேர்த்துக்கிறேன். ஓவராக கடுப்பேற்றிட்டு. நான் வரேன்டா, டோன்ட் வரி. அம்மாவை எதையாவது சொல்லி கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேடா, தேங்க்யூ. மா, என் காலேஜில் ஒரு பொட்டானிக்கல் டூர் போகிறாங்கம்மா. கம்பல்சரி, 3 நாள் ஆகும். ரொம்ப நல்ல விஷயம்ப்பா. பெரிய படிப்பு படிக்கிற, இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. போயிட்டு பாப்பா. கொஞ்சம் காசு தேவைப்படுதுமா? எவ்வளோப்பா? 5,000 ரூபாம்மா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணுறேன். நீ போய் படிச்சுட்டு வா. சரிம்மா. ஐயா, அந்த நகையை வச்சுட்டு எனக்கு ஒரு 5,000 ரூபா கொடுங்க. என்னம்மா, ஒரு நகைக்கு 5,000 ரூபா கேட்குது? விற்றாலே எவ்வளோ போகாதுன்னு நினைக்குது. இல்லையா, அது 6 பவுன் இருக்கு. 18,000-20,000 போகும். 3 மாசத்துல வட்டியோட திரும்ப கொடுத்துறேன். சரி சரி, நமக்கு தெரிஞ்ச ஆளா போயிட்டீங்க. இந்த நகையோ நம்ம கீதான், வட்டிக்கு மேலே வட்டி போகும்போ என்ன பண்ணுவாங்க? நமக்கே தருவாங்க. அம்மா, நான் கிளம்புறேம்மா, மண்டே மார்னிங் வந்துருவேன். சரிப்பா, பத்திரமா போயிட்டு வா. நல்லா பிரேயர் பண்ணு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடையே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தே இருங்க. டீச்சர்ஸ் கூடயே இருங்க. வேற எங்கேயாவது தனியாக பிரிஞ்சு எல்லாம் தனியாக சுத்தாதீங்க, சரியா? சரிம்மா. பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க. பாய். ஐயோ, காலையிலே வருவேன்னு சொன்னானே, மணி வேற 12 ஆயிடுச்சு. வாத்தியாக்கே ஃபோன் பண்ணி கேட்போம். ஐயோ, என்ன ஆச்சோ? சார், நான் விக்டரோட அம்மா பேசுறேன். ஆ, சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? விக்டர் வரல. ஆமாம்மா, விக்டர் இன்னைக்கு காலேஜுக்கு வரல. ஏன், என்னாச்சு? அதான் ஃபோன் பண்ணேன் சார், அவன் இன்னும் டூர் முடிஞ்சு வீட்டுக்கே வரல. ஓ, டூர் போயிருக்கானா? காலேஜ் டேஸில் எதுக்குமா டூருக்கெல்லாம் அனுப்புறீங்க அவனை? சார், காலேஜ்லேருந்து தான் டூர் போனான், இன்னும் வரல. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். என்னம்மா சொல்கிறீங்க, காலேஜில் எந்த டூரும் போகலையே? என்ன சொல்கிறீங்க, வெள்ளிக்கிழமை கிளம்பி போனான், மண்டே மார்னிங் வர்றேன்னு சொன்னான். நீங்களும் வர்றதா சொன்னானே? ஓ, அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது ஊர் சுத்த போயிருப்பான். சரி, வருவான். எதுக்கு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒன்று செக் பண்ணி பாருங்கள். ஐயோ, இப்படி போய் சொல்லி சொல்லி எங்கேயாவது போய் மாட்டிக்கிறானோ? சரிம்மா, விசாரித்து சொல்லுங்கள், நானும் காலேஜில் கேட்குறேன். சரி சார, தேங்க்யூ சார். ஓகேம்மா, ஓகே, பை.
ஐயோ இந்த பையன் எங்க போனா இன்னும் காணாமே, இவனை எங்க போய் தேடுறது? யார்கிட்ட கேக்கலாம்? ஐயோ இந்த பொய் சொல்ற பழக்கத்தை இப்பதான் உருவானோ, பொய் சொல்லி பொய் சொல்லி ஏதாவது சிக்கல்ல வேற போய் மாட்டிக்குவான். இப்ப என்ன பண்றது? ஓ ராகுல் அம்மாட்ட கேட்டு பாக்கலாமா? அம்மா விக்ரமா? ஓ வாங்க, உங்களதான் பாக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், உங்கள்ட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னம்மா என்னாச்சு, என்ன விஷயம்? நான் ராகுல தேடிட்டு இருக்கேன், ராகுல் இங்க வந்தானா? ராகுலா இங்க வரலையே, இவன் விக்டர் ஏதோ டூர் போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 5000 ரூபாய் வாங்கிட்டு போனாங்க, இன்னைக்கு வரோன்னு சொன்னான் திரும்ப. என்னது டூரா? ராகுல் ஏதோ சயின்ஸ் எக்ஸிபிஷன் இருக்கு, அதுக்கு அவன் தான் ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டு ஃப்ரைடேவே போனா, ஒரு 5000 ரூபாயும் வாங்கிட்டு போனாமா? ஓ அவனும் 5000 ரூபாய் வாங்கிட்டு போனானா? இவன் ஏதோ டூர்ல போறேன்னா இன்னைக்கு வேற வரதா சொன்னான். ஆமா ராகுல் இன்னைக்கு வரதா தான் சொன்னான். என்ன பண்றது? இன்னைக்கு ஒரு நாள் கூட பாப்போம், இல்லைன்னா போலீஸ் கிட்ட தான் போகணும். என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீங்க தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். எனக்கு இந்த போலீஸ் அது இது அந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே எனக்கு தெரியாது. கவலைப்படாதீங்கம்மா, நான் போய் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ஹலோ ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் ஜான் பேசுறேன். என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. மண்டே மார்னிங் வருவேன்னு சொன்னா சார், ஆனா இன்னைக்கு வெனஸ்டே. ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரையும் காணோம், அவங்க பேரையும் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். 5 பேருமா சேர்ந்து எங்கேயோ வெளியே போயிருக்காங்க. முன்னாடி இப்படி நடந்ததே இல்லை சார், என்ன ஆச்சோ தெரில, எப்போ வருவாங்களோ, ஒரே பதட்டமா இருக்கு. ஓகே, பசங்கிட்ட ஃபோன் இல்லையா? இருக்கு சார், ஆனா நாட் ரீச்சபிள்னு வருது. ஓகே ஓகே, எல்லா ஏரியாலையும் ஃபோட்டோ ஷேர் பண்ணிடுறேன், ஸ்டேஷன்லலாம் வந்துட்டு அலர்ட் பண்ணியிருக்கிறேன், அப்புறம் பீச் ஹில் ஸ்டேஷன் இங்கே எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ண சொல்லிடுறேன். கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம், நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. பயமா இருக்கு சார், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. ஆ இல்லை 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 இல்லை, டோன்ட் வரி, காலேஜ்லேருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்குது, பெரிய லெவலில் இது எஸ்கலேட் ஆகிருக்குது, ஸோ நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. லெட்ஸ் ட்ரை டு ஃபைண்ட் தம். ஆ ரொம்ப தேங்க்ஸ் சார். ஹலோ விக்டர், விக்டரோட அம்மாவா? ஆமாங்கய்யா. நான் ஸ்டேஷன்ல இருந்து ஜான் பேசுறேன். சொல்லுங்க என்ன விஷயம்? பையன் கடச்சாமா? பையன் சேஃபா இருக்கிறான். போய் சொல்லிட்டு மூணார் போயிருக்காங்க. மலைப்பகுதி வேறையா, அங்க பயங்கர மழை, பவர் கட் எல்லாமே, கான்டாக்ட்லாம் கட் ஆயிடுச்சு, அதனால அவங்களை இமிடியேட்டா ரீச் பண்ண முடியல. பட் இப்போ எங்களோட ரெஸ்கியூ டீம் அனுப்பியிருக்கிறோம், அவங்க போயிட்டு சேஃபா கூட்டி வந்துருவாங்க, அத சொல்ல தான் கால் பண்ணமா. ஓ ரொம்ப நன்றி, பிரைஸ் தி லார்ட். என்னப்பா இப்படி பண்ணிட்டே, உன்னை பார்க்காம எவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா நானு? மா சாரிமா, உங்ககிட்ட போய் சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கூட போனது ரொம்ப தப்புன்னு இப்பதான் புரிஞ்சது. நீ என்கிட்ட உண்மையை சொல்லியிருந்திருக்கலாமே, போய் சொல்றது எவ்வளவு பெரிய பாவம், அது கடவுளுக்கு பிடிக்காத ஒரு காரியம். போய் சொல்றது சாத்தானோட வேலை இல்லையாப்பா? இது இல்லைம்மா, இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, இதுக்கு முன்னாடி நான் நிறைய தடவை உங்கள்கிட்ட போய் சொல்லியிருக்கோம்மா, மன்னிச்சிருங்கம்மா. பொய்ங்கிறது காய்ச்சல் மாதிரிப்பா, காய்ச்சல் வந்து ஏதோ ஒரு நோயோட அறிகுறி. அதே மாதிரி தான் பொய் சொல்கிறோம் அப்படின்னாலே உள்ளுக்குள்ளே எதையோ மறைச்சிட்ருக்கோன்னு அர்த்தம். நேர்மையாக உண்மையாக இருக்கிறவங்க எதையுமே மறைக்க மாட்டாங்க, அதனால தான் கடவுள் உண்மையாகவும் சாத்தான் பொய்யாகவும் இருக்கிறான். ஆமாம்மா, நான் நிறைய தடவை போய் விடணும்னு நினைப்பேன், விட்டுருவேன், ஆனாலும் மறுபடியும் வந்து போய் சொல்ல ஆரம்பிச்சிருவேன், மன்னிச்சிருங்கம்மா. பொய்யங்கிறது காலு சுத்தின பாம்பு மாதிரிப்பா, அது நம்மள கொத்தாம விடாது. எல்லா விஷயத்திலையும் கடவுளா பொய்யான்னு ஒரு கேள்வியை கேட்கணும், அதுல எப்பவுமே கடவுளை தான் சூஸ் பண்ணணும். ஐ ஃபீல் கில்ட்டிம்மா, ஐ அம் வெரி சாரி. பரவாயில்லப்பா, மீண்டும் மீண்டும் பாவம் செய்யறதும் கடவுளை விட்டு விலகி போறதை எவ்வளவு பெரிய தப்புன்னு உணர்ந்துட்டியா, அதுவே போதும். அது நான் 2 நாள் முன்னாடி முடிவு எடுத்துறோமா, இனிமே வாழ்க்கையில பொய்யே சொல்ல மாட்டேன்னு முடிவு எடுத்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. எனக்கு நீ தொலைஞ்சு போயிட்டேன்ற வருத்தத்தை விட கடவுளை விட்டு ரொம்ப பிரிஞ்சு போயிட்டேன்ற வருத்தம் தான் அதிகமா இருந்தது. இப்போ நீ திரும்பியும் வந்துட்ட, திருந்தியும் வந்துட்ட, பிரைஸ் தி லார்ட். சரிம்மா, நான் சர்ச்சுக்கு போய் பிரேயர் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு புது வாழ்க்கைய ஆரம்பிக்க போறேன். சரிப்பா, ரொம்ப சந்தோஷம்.